இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் அலரி மாளிகையில் சந்திப்பு நாளை தொடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை நாடு முழுவதும் முடக்கம் ராணுவ தளபதி அறிவிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நாட்டின் ஆட்சியாளர்களை காரசாரமாக விமர்சிக்கும் தேரர் ஒருவரின் காணொலி தமக்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து மக்கள் கவனையே அனுமதி இல்லாமல் இந்தியாவில் இருந்து திரும்பி வந்த ஒருவரை இலங்கை கடற்படையினர் தடுத்து வைத்தோம் இனி விரிவான செய்திகள்

வாரத்தின் முதல் நாளான சுடரேற்றி உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இந்த நினைவேந்தல் ஆரம்ப நாள் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர் ஹேட்டன் போடைஸ் தோட்ட மக்கள் தமக்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள் ஹேட்டன் டயகம பிரதான வீதியில் அமைந்துள்ள தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது அந்த தோட்டத்தில் தொற்றாளர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து என்ஃபீல்ட் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட போடைஸ் தோட்டத்திற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இன்று காலை பயணத்தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து போடைஸ் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள் எனவே கடந்த பல நாட்களாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த தாம் அவதிப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் எவ்வாறாயினும் மேற்படி பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி தீர்வினை பெற்றுத் தருவதாக ஹாட்டன் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் எனவே நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஒன்று கூட முடியாது எனவும் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவித்துள்ளதை தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர்

நாளாந்த மேற்பட்ட பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து விடுபட வேண்டும் என்பதையும் நாங்கள் முக்கியமாக கேட்டுக்கொள்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்து கொண்டு செல்லும் நிலையில் வெளிநோயாளர் பிரிவுக்கு வருபவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக ஆன்டிஜன் பரிசோதனை உட்படுத்தப்பட்டு தொடர்ந்து பிசிஆர் பரிசோதனையும் அவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்றது இதேவேளை ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்தில் கீழ் நிர்வகிக்கப்படும் கோப்பாய் தேசிய கல்வியற்கல்லூரி கல்லூரி தனிமைப்படுத்தல் நிலையத்தில் அங்கு போதுமான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பெற்றுக்கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நாளை இரவு பதினோரு மணி தொடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை நாடு முழுவதும் அமலாகும் வரையில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சில்வா அறிவித்துள்ளார் ஆனால் மரக்கறி வகைகள் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் இந்த காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் செலுத்தப்படும் ஔடதம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த நிலையில் நாளை முதல் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்து ஏனைய சேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி எண்ணின் அடிப்படையிலேயே வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியும் இது தொடர்பான தகவல்கள்

பதினைந்து சிறுவர்கள் ஐடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய சாலையின் இயக்குநர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் புதிய தொற்று நோயின் அலை மூலம் சிறுவர்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் நாட்டில் தொற்று நோயால் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகின்றது தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பதினைந்து சிறுவர்கள் ஐடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இந்த சிறுவர்கள் எவருக்கும் கடுமையான பாதிப்புகள் இல்லை தற்போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக ஐடி வைத்திய உள்ளது எனினும் நிலைமை சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பௌத்த தேரர் ஒருவர் ஆட்சியாளர்களை காரசாரமாக விமர்சிக்கும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள குறித்த காணொலியில் ஜனாதிபதி பிரதமரை ஒருமையில் வெளித்து கூறும் குறித்த தேரர் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மிகவும் கீழ்த்தனமான முறையில் விமர்சித்துள்ளார் ஜனாதிபதியே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இழக்கப் போவதில்லை அதேபோல் மஹிந்த ராஜபக்சனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த சிக்கலும் வரப்போவதில்லை அத்துடன் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கொண்டுள்ளார்கள் ஆனால் இந்த நாட்டின் அப்பாவி மக்களின் பிள்ளைகளையே காப்பாற்ற முடியாத நிலைமை உருவாகியுள்ளது இரண்டு மாதங்களில் அவுடதம் கிடைக்கும் என தெரிவித்தார்கள் ஆனால் எதுவும் இடம் போவது இல்லை நாட்டை முடக்குமாறு எந்த ஒரு தேர்தலும் இதுவரை வாய் திறந்து கூறவில்லை நாட்டை அபிவிருத்தி செய்வது இன அழைப்பை நினைவு கூறும் நாளாகவும் அனுசரிக்கும் படியாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் பிரச்சனையில் அளிக்கப்பட்டோரை நினைவு கூறும் தினமன்ற தலைப்பில் மன்றம் ஆண்டு நிறைவாகும் இறுதி பிரச்சனையின் போது அளிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி கிரிகைகள் கூட செய்ய முடியாது புதைத்துவிட்டு தப்பி பிழைத்து வந்தவர்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கும் ஏனையவர்களும் இழந்தவர்களை கண்ணீரோடு நினைவு கூறும் நாளாகும் இழந்தவர்களை நினைவு கூறும் உரிமையுடைய நாளாகவும் அந்நாள் இருக்கின்றது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி கேட்டு போராடும் மக்களோடு இணைந்து வடக்கு கிழக்கு ஆயர்களாகிய நாம் மே பதினெட்டாம் தேதியை இன அழிப்பை நினைவு கூறும் நாளாகவும் செப நாளாகவும் அனுசரிக்கும்படியாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் அனைவரையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக நடைபெற்றது தொற்று நோய் பரவலை முகாம யாழ் நகர பகுதியில் மக்களை அதிக அளவில் ஒன்று கூடும் இடங்களில் கிருமி தொற்று நீக்கும் செயற்பாடு ராணுவத்தினரால் இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பிரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் ஐநூற்றி பிரிகேட் பிரிவினால் யாழ்ப்பாண நகரப் பகுதி கழுவப்பட்டு நீக்கி மறந்து வீசும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்நகரில் பொதுமக்கள் அதிகமாக ஒன்று கூடும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் கஸ்தூரியார் ஆகிய வீதிகள் இன்று காலை ராணுவத்தினரால் நீர் ஊற்றி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி தொற்று நோய்க்கு மறந்து விசரும் செயற்பாடும் இடம்பெற்றுள்ளது மாவட்டத்தில் அந்நிய நாட்களில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக யாழ் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் இராணுவத்தினரால் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக இந்தியாவில் இருந்து திரும்பி வந்த ஒருவரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் சந்தக நபருக்கு இந்த சட்டவிரோத பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்காக மேலும் நான்கு நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தக நபர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று சிறிய படம் ஒன்றில் மன்னாருக்கு திரும்பும்போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு இந்தியாவில் இருந்து திரும்பி வந்த நபர் ஜாழ்ப்பாணத்தில் வாசிப்பவர் என்றும் ஏன் இவர்கள் பகுதியில் வாசிப்பவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தற்சமயம் இவர்கள் அனைவரும் அந்த பகுதியின் பொது சுகாதார ஆய்வாளர்களின் உத்தரவுக்கு அமைவாக தனிமைப்படுத்துமாறு பணிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை கடற்பரப்பில் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து கடற்படையினர் தொடர்ந்து எச்சரிக்கையாக உள்ளார்கள்